ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து நான் எங்கே போயிட்டுருக்குறேன்னா, டெல்லியில் வந்து கோடோவர் 5.0 நேஷ்னல் லெவல் காம்படிஷனுக்கு தான். அதுக்கு வந்து முதல்ல சென்னை போயிட்டு சென்னையிலேருந்து கொஞ்சம் ஷாப்பிங்லாம் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஃப்ளைட். ஸோ இங்கேருந்து வந்து 6:30 ட்ரெயின்னு சொன்னாங்க. நாங்கள் வந்தது வந்து ஏற்கனவே லேட், இருந்தாலும் ட்ரெயினும் லேட்டாக வந்து அந்த பிரச்சனை. இப்போ வந்து நம்ம ரயில்வே ஸ்டேஷன் ரீச் பண்ணிட்டோம். அடுத்து நானும் போறேன்னு நினைச்சீங்க? இல்ல, ஏன்னா அண்ணன் மட்டும் தான் போறான். சோ ஒரு 4-5 டேஸ்ல வந்துருவேன். திருப்பி அவன மீட் பண்ணிரலாம். மாரே மாரே இல்லங்க, இல்ல எப்பங்க டீ பேக் இருக்குல்லங்க. தம்பி தம்பி ஒருவேளை நைட் ஆயிடுச்சு. நைட் வந்து இந்த ட்ரெயின்னால் ஏசி ட்ரெயின்னால் கொஞ்சம் ஓகேயாக இருக்குது. இதுவே நார்மல் ட்ரெயின்னா தலை சுற்றி, அது உங்களுக்கே தெரியும், இந்த ஸ்மெல் வந்து ஒத்து விடாது. ஸோ ஓகே கைஸ், எல்லா லைட்டுமே ஆஃப் பண்ணிட்டாங்க. நானும் இனி படுத்து தூங்க போகிறேன். குட் நைட். இந்த ட்ரெயினில் தான் நாங்கள் இங்கே தாம்பரம் வந்தோம். ஹலோ, இன்னைக்கு வந்து காலையில் ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ தான் தாம்பரம் ஸ்டேஷன் வந்து இறங்கிட்டோம். இனி ஏர்போர்ட் போயிட்டு நாங்கள் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். இங்கே வந்து கேபில் வந்து ஏர்போர்ட் போட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து ஏர்போர்ட் வந்து ரீச் ஆகிடுச்சோம். இனிமேல் வந்து இறங்கிட்டு லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு ஏர்போர்ட்டில் போக வந்து ஏர்போர்ட் வந்துட்டோம். டிக்கெட்ஸுமே வாங்கியாச்சு. நான் இனி உள்ளே போய்ட்டு வீடியோ எடுக்கிறேன். அப்புறமா வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னடா ஃப்ளைட் இதுன்னு பார்த்தா எமிரேட்ஸ் 777 ஃப்ளைட் வந்துச்சு. செம பெருசாக இருந்துச்சு. இங்கேருந்து பார்க்கும்போது செம பெருசு. ரொம்ப கிட்டன்னெலாம் பார்த்தா நம்ம வந்து எறும்பு போல் இருப்போம் அதுக்கிட்ட. ஒரு வழியாக நம்ம போகிற ஃப்ளைட் என்ட்ரன்ஸ் வரையும் வந்துட்டோம். இங்கேருந்து ஃப்ளைட்டை பார்த்தா செம நீளமாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இனிமேல் வந்து உள்ளே போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். Thank you.
ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம டாக்ஸிக்குள்ளே போயிட்டு இருக்கிறோம். இனி இங்கேருந்து நம்ம ஹோட்டலுக்கு போயிட்டு அங்கே ரூம்குள்ளே போயிட்டு வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். பாய். ஓகே கைஸ், இப்போ வந்து டாக்ஸிலேருந்து இறங்கிட்டோம். இங்கே ரூமுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்துட்டு உள்ளே போயிட்டு வீடியோ எடுக்கோம். ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து ரூம்குள்ளே வந்துட்டோம். நல்லா நீட்டான ரூமே கொடுத்துருக்குறாங்க. பேக் வந்து வச்சாச்சு. இனிமேல் வந்து உங்களுக்கு ரூமை காட்டுறேன். இங்கே ஒரு லேம்ப், அப்புறம் ஒரு மிரர், நீட்டாகவே இருக்குது. அப்புறம் வந்து வாஷ்ரூமும் நீட்டாக தான் வச்சுருக்குறாங்க. பரவாயில்ல, குட், நல்லாவே இருக்கிறோம். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை, ஆனாலும் ஓகே, நல்லாயிருக்கு. அப்புறமா ஃபைனலாக நாங்கள் ஆர்டர் பண்ண பிரியாணி வந்து வந்துருச்சு. ஆனால் இங்கே ரொம்ப காஸ்ட் கேட்குறாங்க. 3 பிரியாணி 1000 அவ்வளோ ரேட்டு வந்துருச்சு. As from you believe that everyone present here was able to align with your thoughts. Thank you so much. Give a huge round of applause for Mr. Michael. Thank you so much. Once again, before I have something exciting coming up for you. Now before that, I just want to hear it again.
How's the Josh, everyone? Wasn't able to hear it. How's the Josh? Perfect. That's very good. Okay, so get ready to groove and move with me because we have something exciting coming up. அங்கே போனதும் ஃபுட்காக ஒரு கூப்பன் கார்டு கொடுத்தாங்க. அந்த ஃபுட்டெல்லாம் பார்த்தோன்னே என் மனசில் தோணுனது அமேசிங். அப்புறமா அங்கே இருக்கிற வாஷ்ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டு ஹலோ கைஸ், இப்போ வந்து காம்படிஷன் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனால் எங்கள் டீமில் ரிசல்ட் ஒன்றுமே இன்னும் அனௌன்ஸ் பண்ணலை. நான் பரவாயில்ல மெயின்லேண்ட் பார்ப்போம். அப்புறமா காம்படிஷன்லாம் முடிஞ்சிருச்சேன்னு ரோபோட்டை தூக்கிட்டு வேனுக்கு போயாச்சு. வேனில் வந்ததும் அந்த சார்லாம் எங்கள் கூட பாட்டு பாடுங்கலாம் சொல்லி அப்புறம் என் ஸ்பீக்கரில் ஒரு பாட்டு போட்டு பாட தொடங்கியாச்சு. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது உங்கள் மைண்டில் என்ன தோணுன்னா போடுவா ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில் அந்த ஹோட்டலில் இருக்கிற வடக்கு நண்பர்கள் ஃபுட்டு தான் சரியில்லைன்னு சொல்லிட்டு இன்னொரு மால்லையாவது போய் சாப்பிடலான்னு சொல்லிட்டு போனோம். அங்கே சரி ஓகே, அங்கேயாவது பரவாயில்ல, சவுத் இண்டியன் ஃபுட்டுன்னு ஒன்று தந்தாங்க, பரவாயில்ல அது. அப்புறம் அங்கே போயிட்டு கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு
கிளம்பிட்டோம். நான் டைம் லேப்ஸில் போட்டு விட்றேன் வீடியோவை. இப்போ வந்து மால்லேருந்து ஷாப்பிங் பண்ணிட்டு கிளம்பிடுச்சு. இனி வந்து ஈவினிங் 4:30 ஃப்ளைட். ஏர்போர்ட் போட்டு வீடியோ பண்ணிருக்கேன். ஃபைனலாக அந்த ஹோட்டலில் அந்த ரூம் காலி பண்ணிவிட்டு திருப்பியும் ஊருக்கே கிளம்பியாச்சு. இனிமேல் ஏர்போர்ட் போயிட்டு வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். ஏர்போர்ட் போனதுன்னா ரொம்ப பசிச்சிருச்சு. அங்கே போயிட்டு சிக்கன் நூடுல்ஸ் வாங்கிட்டு கூடவே ஒரு மெரண்டாவும் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு அங்கே கிளம்பிட்டோம். ஃப்ளைட்டுக்குள்ளே போன பிறகு சரி ஓகே ஃபுட்டாவது தராங்கன்னு அந்த ஃபுட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே என்ன இருக்குன்னு நீங்களே பாருங்கள். எல்லாரும் பார்த்துருப்பீங்க, தந்ததே ஒரு சின்ன பார்சல். அதில் வேறு பாதி இடத்துல அந்த கறி, பாதி இடத்துல தான் அந்த நூடுல்ஸ். எதுக்கு? சரி ஓகே, இருந்தாலும் அதில் இருக்க ஸ்நாக்ஸ் தானேன்னு சொல்லிட்டு அதில் இருக்க ஃபோக் எடுத்து சாப்பிட தொடங்கியாச்சு. சரி அப்புறமா என்னன்னு பார்த்தா ஒரு பிளாக் டீ தந்து அதில் ஒரு சின்ன பாட்டிலில் பால் தந்து அதை ஊற்றி சுகர் தனியாக தந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி குடிக்க தந்தாங்க. அப்புறம் எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பரவாயில்ல, சூப்பராகவே இருந்துச்சுப்பா. அப்புறமா கூடவே ஒரு ஹெட்ஃபோனுமே கொடுத்துட்டாங்க. ஹெட்ஃபோன் குவாலிட்டி மொக்கையாக தான் இருக்கும், இருந்தாலுமே
சரி சும்மா இருக்கிறதுக்கு ஒரு படமாவது பார்ப்போமே என்ன, அதை லேப்டாப்பில் போட்டுட்டு மார்க் ஆண்டனி படம் பார்க்க தொடங்கியாச்சு. எத்தனை பேர் மார்க் ஆண்டனி படம் பார்த்துட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா நோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா கொஞ்ச நேரம் தாண்டி பார்த்தா படமே முடிஞ்சிருச்சு. அதனால் ஃப்ளைட் லேண்ட் ஆகல. என்னடான்னு கிட்ட இருக்க விண்டோவில் பார்த்தா கிட்டத்தட்ட லேண்ட் ஆகிடுச்சு. எனக்கு வந்து இந்த தடவை போகும்போது சென்டர் சீட் தந்துட்டாங்க, அதனால் சைடு எதுலையுமே பார்க்க முடியலை. அதனால் இந்த வழியை தான் ஒரு விண்டோவில் பார்த்துட்ருந்தேன். கிட்டத்தட்ட லேண்ட் ஆகிடுச்சு. லேண்ட் ஆகின உடனே எனக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ், நம்ம ஊருக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம்னு. இப்போ வந்து ஃப்ளைட் சென்னை ரீச் ஆயிடுச்சு, லேண்ட் ஆயிடுச்சு. இனி வந்து ஃப்ளைட்லேருந்து இறங்க போகிறோம். ஹலோ கைஸ், இப்போ வந்து ஏர்போர்ட்டில் தான் நிற்போம். லக்கேஜுக்கு வெயிட் பண்ணி நின்று போர் அடிக்குது. அதனால் ஒரு சின்ன கேம், இந்த மிஷின் வந்து கொஞ்சம் நேரமாகவே சுற்றிட்டு இருக்குது, ஆனால் எங்கே போகுதுன்னு அதுக்கும் தெரியுமான்னு தெரியல, எனக்கு தெரியல. அதனால் இந்த ஸ்டிக்கரை இதில் ஒட்டிட்டு இது ரிட்டர்ன் வரும்போது பார்க்கலாம். ஃபைனலாக நமக்கு வந்து லக்கேஜுமே வந்துருச்சு, நான் வச்ச ஸ்டிக்கருமே வந்துச்சு. பார்க்குற எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.